ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோப்ரிகா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி பிகினர்ஸ் கூட பண்ணுற அளவுக்கு சிம்பிளாக செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் அப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுக்காக. 1 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அடிப்பிடிக்காமல் வந்து இதை கிளறிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு கைப்பிடி வந்து புதினா, கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா சுருங்கி வர அளவுக்கு ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினோன்னே நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4 வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணோன்னா பழுத்த தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி இப்போ இது நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். ஸோ வதக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ண போகிறோம். 1/2 கேஜி வந்து மட்டன் ஆட் பண்ணுறோம். நல்லா க்ளீன் பண்ண மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதையும் சேர்த்து இந்த மிக்சரில் நல்லா கிளறி விட போகிறோம். அந்த உப்பு மசாலா எல்லாமே வந்து மட்டனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. வதங்கி கொஞ்சம் தண்ணி விட்டு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி இந்த மட்டனில் வந்து ஊற்றி நம்ம வந்து குக்கரை வந்து மூடி போட்டு கறி வேகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 4-5 விசில்ஸில் வந்து இது ஓரளவு நல்லாவே வெந்து வந்துடும். அப்புறம் திருப்பி நம்ம ரைஸ் போட்டும் வேக விட போகிறோம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி வந்து நம்ம கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கறி வந்து நல்லா வெந்துருச்சுன்னா இப்போ வந்து வாட்டர் அளவு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ ரைஸை வந்து நீங்கள் சீரக சம்பா அரிசிங்கிறதுனால ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தீங்கன்னா 1:1 தண்ணியே சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கழுவி அரிசியை வந்து டைரெக்டாக ஆட் பண்ண போகிறீங்கன்னா 1:2, அதாவது 2 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு அரிசி, அது வந்து சரியாக இருக்கும். நான் இப்போ சொன்ன ரேஷியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றுனீங்களே அது, இப்போ நீங்கள் ஊற்றுற தண்ணி எல்லாமே வந்து அதே ரேஷியோவில் வந்து பார்த்துக்கோங்க. நல்லா அரிசியையும் உள்ளே போட்டு கிளறி குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் ஆஃப் பண்ணோன்னே ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே வந்து பொறுமையாக அது செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பொறுமையாக வந்து கிளறி எடுத்திங்கன்னா சீரக சம்பா பிரியாணி ரெடி. எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் பிரியாணியோட முட்டை, ரைத்தா, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, இது எல்லாமே இருக்குது. வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டே தான் எல்லாருமே ஒன்றா இருப்போம். ஸோ லன்ச் டைமில் வந்து இந்த மாதிரி மெனுலாம் செஞ்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much, friends. Bye.